உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்தியுகம் சொல்கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு நானற்ற மனமற்ற பிரபஞ்சமற்ற ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம் லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம் முடிந்த ஞான அனுபவம் அவ்வளவே அருணாச்சல ரமணன் குரல் ஒன்று ஆன்ம விஞ்ஞானம் அகக்குரல் திரட்டு அதிகாரம் சத்தியயுகம் ஸ்தாபிப்பு லீடு பத்தொம்போது மரணமில்லா பெருவாழ்வுக்கலை விளக்கம் பத்தொம்பது த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங் கடைசி வார்த்தை வரைக்கும் நின்று நிதானிச்சு திருப்பி திருப்பி போட்டு போட்டு மனதை பொய் மனதை பொய் என்று உணர்ந்து விடுங்கள் பொய் புத்தியை தீர்மானம் எடுக்கும் புத்தியை பொய் என்று உணர்ந்து விடுங்கள் சிந்திக்கும் மனதை சித்தத்தை பொய் என்று உணர்ந்து விடுங்கள் எல்லாமுமே ஒரே வார்த்தை தான் எல்லாம் நானுடைய போலிகள் இதுதான் வந்து ஜென்மங்களை பெருக்கிக்கிட்டே இருக்கு அதாவது எண்ணங்களை பெருக்கிறது இல்லாமல் உணர்ச்சிகளை பெருக்கிறது இல்லாமல் துக்க சாம்ராஜ்யமே இதனுடைய தன்மை அதனால வந்து இந்த சத்சங்கங்கள் நேரடியாக நம்ம ஆன்ம ஞானத்துல புகுந்துடுறோம் இறங்கிடுறோம் களத்தில் இறங்கிடுறோம் சம்பிரதாயம் மாதிரி சடங்கு ஆராதனைகள்லேருந்து எந்த விதமான படிப்புகள் எதுவுமே தேவையில்லை நம்ம படிக்க போறதே வந்து கடைசி படிப்பான இந்த மாதிரி எனக்குள்ள நிகழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஓடிக்கிட்டு இருக்கிற நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த மனம்ன்றது என்ன அந்த எண்ண ஓட்டங்கள் யாருக்கு நினைப்பு மரப்புக்கள் யாருக்கு அனுபவங்களை நினைவு கூறுதல் ஞாபகப்படுத்தி கொள்ளுதல் நினைவலைகளில் வந்து சுழன்று சுழன்று வந்து சென்று கொண்டிருத்தல் இதெல்லாம் யாருக்கு இது தெரியறது தான் இப்போது இந்த காலகட்டத்தில் அதுவும் கொடுமையான கொடுமை வந்து இந்த பூமிக்கு ந நடந்துருக்கு அதனால் இந்த தேகம் மானிட தேகம் கிடைத்து அந்த வாய்ப்பு கிடைத்து இந்த ஆன்ம ஞானமும் இங்கே வந்து போதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது சச்சங்கங்கள் மூலமாக அதுவும் உணர்ந்து இது வந்து ஓதப்படுகிறது புரியுதுங்களா உணர்ந்து அதனால் உள் விவரங்கள் இதனால் வரைக்கும் பிரபஞ்சத்திலே கொடுக்கப்படலை இனிமேவும் கொடுக்கப்படுமான்னு தெரியல அதனால கிடைச்சிருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கடைசி வார்த்தை வரைக்கும் வரி வரைக்கும் கேட்டு திருப்பி 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 பொய்களை பொய்கள்னு இனம் கண்டுபிடிங்கள் மெய்யை நம்ம தேடி போகவே வேண்டாம் மெய் இருந்துகின்றே இருக்குது பரம்பொருள் இருந்துக்கிட்டே இருக்குது உள்கடந்த கடவுள் நிலை வந்து பிரபஞ்சமாகவே இயங்கி கொண்டிருக்கின்றது அதனால் வந்து கடைசி வரைக்கும் கேளுங்க இப்போ வந்து அடுத்த ஒரு கேள்வி வந்திருக்கு சக்தி அப்படின்றவர் கேட்டிருக்காரு இப்போ அந்த கேள்வியை படிக்கிறேன் ஐயா வணக்கம் சக்தி திருப்பத்தூர் லாரி டிரைவராக பணி செய்கின்றேன் ஐயா ஆன்மாவில் தோய்ந்து இருக்கும்போது பேச்சு மூச்சு அற்ற நிலையில் ஆன்மஸ்வரூபமாக இருக்கின்றீர்களா ஐயா பொய் நானுக்குத்தான் மூச்சு பேச்சு எல்லாம் உண்மை நானுக்கு அல்ல என்று நினைக்கிறேன் இந்த அடிமைக்கு தெளிவுபடுத்த வேண்டும் ஐயா அவர் தன்னைத்தானே வந்து அடிமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு யாருமே அடிமையும் இல்லை ஆளுபவரும் ஆண்டவர்களும் இல்லை ஆண்டா நடிமைன்றதெல்லாம் இல்லவே இல்லை எல்லாம் மனத்தினுடைய கோடி கோடி வருஷங்களான கற்பனை உடல் வந்து உண்மையான உடலே அல்ல இந்த பௌதீக உடல் வந்து ஆழ்ந்த உறக்கத்தின் போது பிரபஞ்சத்தோடு சேர்த்து பிரபஞ்சமும் ஒரு பெரிய பௌதீக உடல் தானே பௌதீக தோற்றம் தானே பௌதீக படைப்பு தானே ஸோ அதுவும் அதுவும் இல்லை அதை கற்பனை பண்ணி பண்ணி நனவு கனவு நிலைகளில் வந்துகிட்டு இருக்கிற விழிப்பு கனவு நிலைகளில் வந்துகிட்டு இருக்கிற இதுவும் போய் ஸோ இவங்க இவங்க ரெண்டு பேர் கூத்தும் ஒன்றை வந்து புலப்படுறது பேர் தான் உள்ள நோக்கி போகும்பொழுது தான் தெரியும் இதுக்கு உள்ளே தான் ஆகணும் சும்மா சத்சங்கத்தை கேட்கறதுன்றது மாத்திரம் அதில் முடிந்து விடாது சத்சங்கம் உண்மைகளை வந்து நடு கூடத்தில் கொண்டு வந்து வைக்குது பூமியின் மத்தியில் கொண்டு வந்து உண்மைகளை மனத்தினோட உண்மைகளை இது வரைக்கும் விரித்து போடாத உண்மைகளை அந்த உண்மைகள் எல்லாம் வந்து கொண்டு வந்து வைக்கிது என்ன உண்மைகள் அடிப்படையில் எல்லா சகலமும் மனம் தோற்றம் எல்லாமுமே வந்து காரண காரியத்துக்கு கட்டுப்பட்டு பதிப்பிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட பழைய பதிவுகள் பழைய பழைய கீழ்கோடிட்டு அதை வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் புரியுதா அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன் நான் பழைய நாமெல்லாம் பழைய மைண்டு பழைய எது புதிது புதி இந்த பழைய ஒட்டி வந்து ஆழ்ந்த உறக்கத்தை புதிதுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு ஆனா ஆழ்ந்த உறக்கம் புதிது பழையது அப்படின்ற வார்த்தைகளை உணர்பவன் நினைப்பவனே அற்று ஒரு பெரிய பேர் இருப்பு அது ஒண்ணுதான் சாஸ்வத இருப்பு அதுக்கு காரணமும் கிடையாது காரியமும் கிடையாது சரிங்களா சோ இப்ப உங்க கேள்விக்கு போயிடலாம் சக்தி ஐயா வணக்கம் சக்தி திருப்பத்தூர் லாரி டிரைவராக பணி செய்கின்றேன் ஐயா ஆன்மாவில் தோய்ந்து இருக்கும் பொழுது பேச்சு மூச்சு அற்ற நிலையில் ஆன்மஸ்வரூபமாக இருக்கின்றீர்களா ஐயா நான் ஆன்ம நிலையில நிற்கும் போது இப்படி இருக்கேன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல எல்லாருமே வந்து ஆன்ம நிலையில இருந்துகிட்டு இருக்கோம் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதை உலகமும் கோட்டை விட்டுடுச்சு சரிங்களா ஸோ ஆன்ம நிலைன்னா என்ன ஆழ்ந்த வரக்கத்தில் உங்களுடைய இருப்புக்கு